ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு ஒரு க்யூட்டான அப்டேட்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக நம்ம மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ஒரு வேப்ப மரத்தை வந்துட்டு கட்டிப்பிடிக்கிற மாதிரியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து, இந்த வேப்ப மரம் இன்னையிலிருந்து எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்ததும் நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிமேகலையை செம்மையாக வந்துட்டு கலாய்ச்சி விட்டுருக்காரு. வேப்ப மரம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக செம்ம ஃபன்னியாக வந்துட்டு கலாய்ச்சிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக தெரியும் அஸ்வின் எந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு பர்சன் அப்படிங்கிறத. கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு அஷாங்கி இன்டர்வியூவில் வந்துட்டு நல்லாவே பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மணிமேகலை ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, என்ன தம்பி, நான் சென்னையில் இல்லைன்னதும் என் மேலே பயம் விட்டு போச்சா அப்படிங்கிற மாதிரியா போட்டு ரெண்டு கத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மணிமேகலை அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே வந்துட்டு டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த ஒரு செட்டில் எல்லாருமே கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா டாம் அண்ட் ஜெரி அப்படிங்கிற நேம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ட்ரேட்மார்க்காகவே செட் ஆகிடுச்சு அப்படின்னா சொல்லணும். ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலையே செம்மையாக கலாய்ச்சி விட்டுருக்கிறாரு. ஸோ நம்ம அஷாங்கி ஃபேன்ஸ் வந்துட்டு அகெயின் வந்துட்டு இதே போல் சிவாங்கியும் சிவாங்கியோட போஸ்ட்டுக்கும் அஸ்வின் போய் கமெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்களோட ஏக்கத்தை வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. ஓகே, அண்ட் அப்படியே நம்ம சிவாங்கி பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம சிவாங்கி வந்துட்டு ரீசெண்டாக காமெடி ராஜா கலக்கல் ராணி ப்ரோக்ராம் வந்துட்டு விஜய் டிவியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சிவாங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம எல்லாருமே காத்துட்ருந்தோம். ஸோ ஒரு ப்ரோமோலையும் நம்ம சிவாங்கியை வந்துட்டு காட்டினாங்க. பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராஜா ராணி அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம சிவாங்கி அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது. மேபி சிவாங்கி வந்துட்டு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்கறதுக்காகத்தான் வந்துட்டு இந்த கிராண்ட் லான்ச்சில் வந்துட்டு கலந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது. பட் அந்த ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம சிவாங்கி வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது. மேபி வேறு எதனா சஸ்பென்ஸ் கூட விஜய் டிவி வந்துட்டு சிவாங்கியை வச்சு பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கலாம். ஸோ ஷோ நடந்தால் தான் நமக்கு தெரியும். பட் ப்ரோமோலேருந்து பார்க்கும்போது சிவாங்கி வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கல, அஸ் அ ஒரு கெஸ்ட்டாக தான் வந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது. ஓகே, அண்ட் ஸோ யாரெல்லாம் சிவாங்கி இதில் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அவங்க அவங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் அதர் கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்மளுடைய ஃபேவரட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குக் வித் கோமாளி ஷோ நம்ம புகழ் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஜோடியாக விஜய் அர்ச்சனா வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ செம்ம க்யூட்டான ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அகெயின் இதில் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் புகழனாக்கு பேராக பவித்ராக்காவை போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாலா அண்ட் ரித்திகா வந்துட்டு பேர் ஆகியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பாலா அண்ட் ரித்திகா இந்த ஒரு க்யூட்டான ஒரு காம்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடபிள்யூசியில் ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பை பெற்றுது. ஸோ அதை தொடர்ந்து இப்போது காமெடி ராஜா கலக்கல் ராணியில் இவங்களோட காம்போவை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக இந்த பேர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியாக தான் எதிர்பார்க்கப்படுது. அகெயின் விஜய் டிவி வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாவில் வந்துட்டு இதை ஷேர் பண்ணாங்க. ஸோ லைக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜோடிகளையுமே வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. பட் இதில் நம்ம பாலா அண்ட் ரித்திகாவுக்கு தான் நிறைய லைக்ஸ் வந்திருக்கு, மோர் தேன் 1 lakh. ஸோ இதிலருந்தே பார்க்குது இவங்களுக்கு ரசிகர்கள் வந்துட்டு ஷோவோட ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் நிறைய நம்ம குக் வித் கோமாளி ஷோலேருந்து தர்ஷா இருக்கிறாங்க. அண்ட் ஜட்ஜஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை முத்து, பாபா மாஸ்டர் அண்ட் ஐஸ்வர்யா இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நம்ம சிவாங்கி வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக கலந்துட்டுருக்கிறாங்க. அண்ட் நம்ம தீபாக்கா பார்த்தீங்க அப்படின்னா ராமரண்ணாவோட வந்துட்டு பேர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சிடபிள்யூசியிலேருந்து கலந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த பேர்லையே உங்களுக்கு பிடிச்ச பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் சிவாங்கி இந்த ஷோவில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இல்லாதது யாருக்கெல்லாம் வருத்தம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்.